மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா குறித்து மக்களவையில் பேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தி, இந்த தருணம் தமது சொந்த வாழ்க்கையில் மிகவும் உணர்வுபூர்வமானது என தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தமது வாழ்க்கை துணைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததாக சோனியா குறிப்பிட்டார். ஆனால் அது மாநிலங்களவையில் 7 வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டதாக தெரிவித்த சோனியா, பின்னர் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசில் அந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டதாக அவர் கூறினார். அதன் பலனாக நாடு முழுவதும் இப்போது உள்ளாட்சி அமைப்புகளில் 15 தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிர் பிரதிநிதிகள் உள்ளனர் என்றார். ராஜீவ்காந்தியின் கனவு பாதி அளவுக்கு மட்டுமே நிறைவேறி உள்ளதாகவும், இந்த இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறினால் அவரது கனவு முழுமையடையும் என்றும் சோனியா உணர்ச்சி பூர்வமாக பேசினார். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.